பாம்பலப்பிட்டி ஹிந்து காலேஜ் கொழும்பு. ஓகே கொழும்பு. முதலம் இருந்த நீங்களா இல்ல வேற எங்க படிச்சீங்களா இந்த விஷயங்கள்? இந்த எங்க அண்ணா சொல்லி தந்ததா சார். அண்ணாவை பயங்கர கெட்டிக்காரன் போல பேசாம நீங்க அண்ணாட்டைய படிக்கலாம். உண்மையில பயங்கர கெட்டிக்காரன், பயங்கர நல்ல கெட்டிக்காரன், சரியாக தெளிவாக சொல்லி இருக்கிறான். ஏன்னா இந்த விடயம் நான் ஏற்கனவே சொல்லி தந்தனால். ஓகே தம்பி, வாழ்த்துக்கள். ரைட், உங்களுக்கு என்ன பேர்? வீடு நம்பர் என்ன? 219க்கு நான் ஒரு கட்டாயம் ஒரு பரிசோ என்னவோட கட்டாயம் நான் அனுப்பி வைப்பேன். தெளிவாக சொல்லி இருக்கிறேன். உண்மையில வாழ்த்துக்கள் தம்பி. அப்படியே போக வேணும். கொழும்புல நீங்க எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட் அடிக்க வேணும். விளங்குதா சொல்றது? விளங்குதா? ஓகே ஓகே ரைட். ஓகே தம்பி, மியூட் பாட்டி விடுறா தம்பி. கவுனிங்க உண்மையில மிக தெளிவாக அந்த புள்ள சொல்லி இருக்கடா. நீங்க வேற யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? நான் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்ல இல்ல. ஏன்னா சில பேருக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கின்ற போது அவர் தெளிவாக அதை பயன்படுத்தி கொண்டேன். ரைட் ஓகே. கெட்டிகாரன் பாருங்கடா தம்பி, நான் இடக்கிட இவ்வாறான கேள்விகளை கேட்டு, கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளை கேட்டு அவைக்கு பரிசுகள் வழங்குறது முந்தியும் வளமை, சில முந்தியும் வளமை. அதே போல நான் இவர்களுக்கு சொல்லுவேன். 219 என்ன? 219 பிடி நம்பருக்கு நான் ஏதோ ஒரு பரிசு ஒன்று அவருக்கு அனுப்பி வைப்பேன். சரிதானே? ஓகே, கவனித்து கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, தெளிவா கவனிங்களா தம்பி? அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், அப்ப இதை தெளிவா இருக்கா எல்லாரும் இருக்கா கவனிங்களோ? அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், சாதாரண வருடம் தொடங்குற நாளே முடிவடையும். ஏன்னா நான் பல தடவை கத்தி கத்தி உங்களுக்கு சொல்லி தந்துறேன். அப்ப சாதாரண வருடம் தொடங்குற நாளே முடிவடையும் அண்டா தம்பி. தெளிவா கவனிக்க வேணும், சாதாரண வருடம் தொடங்குற நாளே முடிவடையும். அப்ப சாதாரண வருடம் வந்து திங்கட்கிழமை தொடங்கினா திங்கட்கிழமையே முடிவடையும், செவ்வாய்க்கிழமை தொடங்கினா செவ்வாய்க்கிழமையே முடிவடையும், புதன்கிழமை தொடங்கினா புதன்கிழமையே முடிவடையும். என்னடா அம்பி சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினா ஞாயிற்றுக்கிழமையே முடிவடையும். ஆனா நெட்டாண்டு அல்லது லீப் வருடம் தொடங்குறதுக்கு அடுத்த நாள் முடிவடையும். திங்கள் தொடங்கினா செவ்வாய், செவ்வாய் தொடங்கினால் வியாழன், சாரி புதன், புதன் தொடங்கினா வியாழன், வியாழன் தொடங்கினா வெள்ளி, வெள்ளி தொடங்கினா சனி, சனி தொடங்கினா ஞாயிறு. சரிதான், இது மறக்க கூடா. மிக முக்கியம், மிக முக்கியமான விஷயம் இது. அப்ப தெளிவாக கவனிக்க வேணும். அப்ப அப்ப உங்களுக்கு தெரியுமாடா தம்பி? தெரியும் தம்பி. இது 2021 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2020 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை? விளையாக்கிங்களா தம்பி? விளையாக்கிங்களா? டிசம்பர் 31 தெளிவாக்கிங்களா? டிசம்பர் 31. அப்ப இதுல பாருங்க பிள்ளைகளை, இது என்ன செய்திருக்கன்னு சொன்னால், இப்ப வளமையா இந்த வருஷம் தந்துட்டு அடுத்த வருஷம் தான் கேட்பாங்க. ஆனா இதுல என்ன செய்திருக்கண்டால், போன வருஷத்தை தந்துட்டு, சாரி இந்த வருஷத்தை தந்துட்டு போன வருஷத்தை கேட்டுருக்கு. 2021 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. அப்ப பாருங்க, அதுல இதுல இன்னமொரு விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறா தம்பி. மாதத்தையும் தொடர்பு படுத்தி இருக்கு, ஆண்டையும் தொடர்பு படுத்தி இருக்கு. முதலாவது நீ கேள்வியை மிக தெளிவாக வாசிக்க வேணும். வாசிக்கலாம் இல்லாமல் 2021 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த மாதம் தந்திருக்கு. ஆரம்பத்துல படிப்பிச்ச விடயம் திரும்ப இதற்கா படிப்பிக்கத்தான் வேணும். ஏன்னா இது மிக மிக முக்கியமான விடயம். எந்த ஒரு கேள்வி பேப்பர்லயும் ஆண்டுகள் மாதங்கள் தொடர்பான கேள்வி இல்லாமல் பேப்பர் வராது. ஃபைனல் பேப்பர் சரி, மிக தெளிவாக கவனிக்க வேண்டிய விடயம். அப்ப உங்களுக்கு தெரியும், 2021 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்படி பாருங்க, டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன தீசே பூவி வேசாஞ்சா கட்டாயம் போட வேணும்ன்ற ஒரு பாட்டு பாட வேணும்ன்ட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். தீசே பூவி வேசாஞ்சா அந்த ஒரு பாட்டு படிக்கியா? படிக்கியா தம்பி? அப்ப தீசே பூவி வேசாஞ்சா போட்டு. இப்ப டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி என்ன? ஞாயிற்றுக்கிழமை. அப்படியே 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் என்ன? ஒன்னு உங்களுக்கு தெரியும், 1, 8, 15, 22, 29, 29, 2, 16, 23, 30 வரப்போகுது 2ஆம் தேதியில. அடுத்ததுல என்ன?
மூன்றாம் திகதியா 31ல வர போதுங்க. செவ்வாய்க்கிழமையில தான் இந்த என்ன டிசம்பர் 31 அதாவது என்ன 2021 ஆண்டு என்ன செவ்வாய்க்கிழமையில தான் இது முடிவடைகின்றது. உங்களுக்கு தெரியுமாடா இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்ப 2021 சாதாரண வருடமா நெட்டாண்டா தெரியாம இருப்பாங்க அங்கே இது சாதாரண வருடமாக தெரியாதுன்றாங்க சொல்லுங்க திரும்ப படிப்பிக்கலாம் இது சாதாரண வருடமா நெட்டாண்டா எனக்கு இது தெரியாதுன்றாங்க தயவுசெய்து கையெழுத்துங்க சார் எனக்கு இது தெரியாது இது சாதாரண வருடம் எப்படி பாக்குறது நெட்டாண்டு எப்படி பாக்குறது என்று தெரியாதாங்க தயவுசெய்து கையெழுத்து சரியா தெளிவா கவனிக்கோம் ஒரு சாதாரண ஆண்டா நெட்டாண்டா என்று பாக்குறதுக்கு ஒரு என்ன ஒரு கையொண்டு உயர்ந்தது அதுவும் PT 13 ஒரு வருஷம் சாதாரண வருடமான நெட்டாண்டாண்டு பாக்க தெரியாதா சொல்லுங்க மியூட் பண்ணி இருக்கு அன்மியூட் பண்ணி இருக்கு சாரி கேட்க வேண்டும் ஓகே சரிங்க அப்ப ஒரு சாதாரண வருடமா நெட்டாண்டாண்டு பாக்குறவங்க என்ன பிள்ளைகளே ஒரு குறித்த ஒரு ஆண்டை நாளால் வகுக்கும் போது மிகுதி வருமாக இருந்தால் சாதாரண வருடம் என்று மிகுதி பூஜ்ஜியம் வருமாக இருந்தால் நெட்டாண்டு நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் 2021 நீங்க நாளால பிரிப்பீங்கன்னா கட்டாயம் மிகுதி வருமாகவே இது சாதாரண வருடம் சாதாரணவரிடம் தொடங்குற நாளே முடிவடையும் அப்ப முடிகிற நாளே தொடங்கும் இதை ஏற்றுக்கொள்றீங்களா அடே தொடங்குற நாள் முடிஞ்சா முடிகிற நாள் தான் தொடங்கும் ஏற்றுக்கொள்றீங்களா ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா சாதாரணவரிடம் தொடங்குற நாளே முடியும் முடிகிற நாளே தொடங்கும் சரியா அப்ப உங்களுக்கு தெரியும் டிசம்பர் 31 தான் வருஷம் முடியுது ஆகவே டிசம்பர் 31 டிசம்பர் 31 செவ்வாய் என்றபடியா இந்த செவ்வாயிலேயே இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கும் சொல்றது அப்ப செவ்வாயிலேயே 2021 ஆரம்பிச்சிருக்கும் அப்ப கிடையாது செவ்வாயிலேயே 2021 ஆரம்பிச்சிருக்கும் அப்ப 2021 செவ்வாயிலேயே ஆரம்பிச்சு முடிவடுத்த 2020 அடே தம்பி 2020 என்ன செய்யும் என்று சொன்னால் இது செவ்வாயிலே ஆரம்பிச்சிருந்தால் அது என்ன நாளில முடிவடைஞ்சு சொல்லுங்க செவ்வாய்க்கு முதல் நாள் என்ன திங்கட்கிழமையில அது முடிவடைஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியுமாடா 2020 வந்து நீங்க நாளால பிரிச்சீங்கன்னு சொன்னால் மிகுதி பூச்சியம் வரும் ஆகவே அது நெட்டாண்டு அடைய பிள்ளைகளே நெட்டாண்டுல வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன் அப்ப நெட்டாண்டிலே டிசம்பர் 29 என்ன இருக்க போகுது என்ன இருக்க போகுது டிசம்பர் 29 இருக்கும் மற்றது எல்லாம் 28 இருக்கும் அப்ப நெட்டாண்டு அப்ப 2020 நீங்கள் பிரிச்சீங்களாக இருந்தால் நாளால பிரிச்சு ஏன் நாளால பிரிக்கணும்னா 4 வருடத்துக்கு இருக்கத்தான் லீப் வருடம் வரும் ஆகவே நாளால நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னால் நாளால பிரிச்சா என்னடா வரப்போகுது நாளால பிரிச்சீங்கன்னா அது லீப் வருடமாக காணப்படும் அப்ப திங்கள் தொடங்கின உங்களுக்கு தெரியும் நெட்டாண்டு தொடங்குற நாளுக்கு அடுத்த நாள் முடிவடையும் நம்பிக்கைகளே நெட்டாண்டு தொடங்குற நாளுக்கு அடுத்த நாள் முடிவடைஞ்சிருக்கு ஆகவே திங்கள் தொடங்கினால் அது ஞாயிறு முடிவடைஞ்சிருக்கு சாரி திங்கள் முடிவடைஞ்சிருந்தா அது ஞாயிறு தொடங்கி இருக்கும் ஞாயிறு தொடங்கினபடியா அது திங்கள் முடிவடைஞ்சிருக்கும் அடுத்த ஆகவே இதற்குரிய விடை ஞாயிற்றுக்கிழமையாக காணப்படும் விளங்குதா இல்லையா பிள்ளைகளை விளங்குதா இல்லையா விளங்காடு தயவு செய்து சொல்லுவோம் விளங்காடு தயவு செய்து சொல்ல வேணும் யாருக்கு விளங்கேட்டேன் யாருக்கு என்னோட விளங்கப்படுத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை சரிதானே உங்களுக்கு சாதாரண வருடம் என்னொரு விளங்கப்படுத்தி விடுறேன் இதுல ஒரு கஷ்டமும் இல்லை சருக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை உங்களுக்கும் கஷ்டம் இல்லை சரி உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறானே சொல்லுங்க இந்த கணக்குகள் எல்லாம் விளங்காம போய் ஒரு பிரயோசனமும் இல்லை அவர் கொஞ்சம் பேரை கேட்டுப்பா சரிதானே ரைட் ஓகே ஆரக்க சொல்லுங்க என்ன சத்தமா கேட்க வேண்டும் முதலாவது சொல்லுங்க என்ன பேர் சொல்ல வேணும் என்ன பேர் எல்லாரும் மியூட் பண்ணுங்க தயவு செய்து நீ கதை எங்க இல்ல நான் மியூட் பண்ணி விடுங்க என்ன பேர் ரைட் ஓகே காட்டுங்க
தெளிவா கவனிக்க சத்தம் போடும் திசைக்கு விளங்கியதுன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. என்னம்மா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. வேற ஒரு அழைக்க சார் நான் சொல்லவா? இது இத்ர பிடி 80 இங்க பாரு. ஒரு உத்தரவு சொல்லல, அது நீங்க என்னடா சத்தம் போடுவீங்க எல்லாரும். சரியா, நானே கேட்கிறவள் மட்டும்தான் நீங்க விட சொல்லலாம். என்னடா சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு தரம் படிச்சு கொள்ளல, அது ரைட். கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்களா? ரைட், ஓகே. நான் கேட்கிறேன், இல்ல கதை பேர் பிடி நம்பர் போடாம இருக்கிறீங்களா? இந்த பிடி நம்பர் போடாதெல்லாம் கொஞ்சம் கலைச்சு விட்டா தான் அவங்க என்ன செய்வாங்க, சரியா வருவாங்க. ரைட், ஓகே. சங்கர் என்ன பேர்? சங்கர் ஆடா தம்பி, சங்கர். பிடி 138 காய்களா? 138 சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சாதாரண வருடம் எப்ப முடியும்? என்ன சார் சாதாரண வருடம் எப்ப முடியும்? 30. சாதாரண வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? நான் இதெல்லாம் படிப்பிச்சு நானம்மா. சாதாரண வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? 365 சார். சாதாரண வருடம் திங்கட்கிழமை எப்ப முடிவடையும் சொல்லுங்க. சாதாரண வருஷம் திங்கட்கிழமை தொடங்கிட்டு, அப்ப என்ன நாள்ல முடிவடையும்? திங்கட்கிழமை முடிவடையும் டிசம்பர் மாதம் 31 தேதி என்ன கிழமையாக இருக்கும் கேள்வி. இப்ப சொன்ன, இப்ப கொஞ்சம் சொன்னா சாதாரண வருஷம் தொடங்குற நாளே முடிவடையும். அப்ப கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்கம்மா. தொடங்குற நாளே முடிவடையும், அப்ப திங்க தொடங்கினா முடிவடையும். அப்ப நெட்டாண்டு எப்ப தொடங்கினா எப்ப முடிவடையும்? நெட்டாண்டு எப்ப முடிவடையும்? அடுத்த நாள் திங்கள் தொடங்கினா செவ்வாய் முடிவடையும். அம்மா விளங்கிட்டுதான் சொல்றது, விளங்கிட்டுதான். திங்கள் தொடங்கினா செவ்வாய் முடிவடையும். அப்ப இந்த விடயத்தை நீங்க தெளிவாக கவனிச்சு கொண்டீங்கன்னாதான் செய்து கொள்ள முடியும், சரியாம்மா? ஓகே, அப்ப தெளிவாக கவனிச்சு கொள்ள முடியாது. ரைட், அப்ப நீங்க அடுத்த விடயத்துக்கு போவோம்னாங்க, சரியோ? அப்ப தெளிவாக கவனிங்க, திங்கள் தொடங்கினா திங்கள்லாம் முடிவடையும். அப்ப தெளிவாக கவனிக்கோ. அப்ப பாருடா தம்பி, வயதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். என்ன தயக்க கூடாது, தயவு செய்து மியூட் பண்ணுங்கம்மா. அதை நான் கேள்வி கேட்டு நீங்க மியூட் பண்ணிப்பட்டுதான் போகணும். 2021 டிசம்பர் மாதம் 1 ஞாயிற்றுக்கிழமை என்றால் அப்ப உங்களுக்கு நான் டிசம்பர் மாதமும் இதுல வந்திருக்கு. என்ன அப்ப எங்களுக்கு முதலாம் திகதி கட்டாயம் தெரிய வேணும். என்ன பிள்ளைகளே, முதலாம் தேதி இன்னொரு கணக்கு செய்ய வழிக்கிட்டாலும் முதலாம் தேதி கட்டாயம் தெரியாட்டு செய்யலாம். கவனிச்சு கொள்ளுங்க. அவ 2021 டிசம்பர் மாதம் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2020 ஜனவரி மாதம் 1 தேதி என்ன கிழமை? அவ உங்களை தெரிய வேணும் பிள்ளைகளை. மிக தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க, கவனிச்சு கொள்ளுங்க, மிக தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க அம்மா. மிக தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க அம்மா. டிசம்பர் 31, அப்ப டிசம்பர் 31 போடுங்க பிள்ளைகளே. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனி ஞாயிறு. என்ன திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. அப்ப 1-8 உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது. அப்ப 1, 8, 15, 22, 29 இவ்வளவும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். இவ்வளவு திகதிகளையும் கூட்டினீங்கடா 75 2, 9, 16, 23, 30 இவ்வளவு திகதிகளையும் கூட்டினா 85 3, 10, 17, 24, 31 இவ்வளவுதையும் கூட்டினீங்கன்னு சொன்னா 85 இருக்கும். இது பெரிய கஷ்டம் இல்ல, மிக தெளிவாக இந்த கணக்கு செய்தீங்கன்னு சொன்னா சரி. என்ன ஓகே தானே தம்பி? ஓகே தானே? ரைட், ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகளை, இது டிசம்பர் மாதம். அடுத்த பாருங்க, 2021 செவ்வாய் தொடங்கி முடிஞ்சிருக்குது. ஆகவே என்னவா இருக்க போகுது? செவ்வாய்க்கிழமையே தொடங்கி இருக்கும். சாதாரண வருஷம் தானே உங்களுக்கு தெரியும். சாதாரண வருஷம் பாக்குறவங்க ஒரு குறித்த ஒரு ஆண்டை நாளால பிரியுங்கோ. மிகுதி பூச்சியம் வருமாக இருந்தால் அது நெட்டாண்டு, மிகுதி வருமாக இருந்தால் அது சாதாரண ஆண்டு. புரியுதா? ரைட், ஓகே. அப்ப மறியா பண்ணிங்கம்மா 2020. அப்ப 21 சொன்னா செவ்வாய் தொடங்கி இருக்கு. ஆகவே என்ன திங்கள் முடிவடைஞ்சிருக்கும். திங்கள் முடிவடைஞ்சா தொடங்குறது அதுக்கு முதல் நாளாக இருக்கும். ஏன் திங்கள் தொடங்கினா செவ்வாய் முடிவடையும். அப்ப முடிவடைந்ததுக்கு தெரிஞ்சால் எங்களை தொடங்கினது பார்க்க சுகம். திங்கள் தொடங்கினா ஞாயிறு, விலங்க திங்கள் தொடங்கினா ஞாயிறு. ஓகே இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி,
அடுத்த கேள்வி என்ன சொல்றதுடா தலையா கவனிங்கடா 32 சென்டிமீட்டர் நீளமானது ஊனான சென்டிமீட்டர் நீளமான கயிறு 32 சென்டிமீட்டர் நீளமான கயிறு இரண்டாக மடிக்கப்பட்டு சரி நடுவில் துண்டாக வெட்டப்பட்டது 32 சென்டிமீட்டர் நீளமான கயிறு இரண்டாக மடிக்கப்பட்டு சரி நடுவில் துண்டாக வெட்டப்பட்டது எனில் பெரிய துண்டின் நீளம் யார் என்ன பிள்ளைகளே இரண்டாக மடிக்கப்பட்டு தெளிவாக காணிக்கும் இரண்டாக மடிக்கப்பட்டு சரி நடுவில் ரெண்டாக மடிச்சு முடிய சரி நடுவில் வெட்டினோம் பாருங்க படத்துல இருக்கா பாருங்க எப்படி வர போன ஒரு கயிறொண்டு இருக்கலாம் தம்பி ஒரு கயிறொண்டு இருக்கு என்ன பிள்ளைகளே ஒரு கயிறொண்டு இருக்கு அந்த கயிறுல என்ன செய்யறன்னு சொன்னா அது இரண்டாக மடிக்கப்படுதான் தெளிவா வாசிக்க வேணும் இந்த இந்த கணக்கள் எல்லாம் நீங்க வடிவா வாசிக்கலன்னா சொல்ல மாட்டீங்க அப்ப இரண்டாக மடிக்கப்பட்டு இப்ப பாருங்க ஒரு கயிறு ஒன்று இருக்குது அதை இரண்டாக மடிக்கப்பட்டு இரண்டாக மடிக்கப்பட்டு அப்ப இரண்டாக மடிக்கப்பட்ட மூன்று துண்டு வேற போயிரு இரண்டாக மடிக்கப்பட்ட சரி நடுவில் துண்டாக வெட்டப்பட்டிருந்தால் பெரிய துண்டு நீளம் யாரு அப்ப மூன்று துண்டு வேற மயன் மூன்று துண்டு வேற போகுது என்ன இது ஒரு துண்டு இது இரண்டாவது துண்டு இது மூன்றாவது துண்டு இது மூன்றாவது துண்டு இது ஒரு துண்டு இது ஒரு துண்டு ரெண்டு ரெண்டு மூன்றாவது துண்டு அப்ப பாருங்கம்மா இந்த துண்டு வரையா கொடுங்க இந்த துண்டு தான் பெரிய துண்டா இருக்க போது என்ன இந்த துண்டு தான் பெரிய துண்டா இருக்கு வேற இதுல வெட்டுப்படாதல்ல பிள்ளைகளே அப்ப தெளிவாக எவ்வளவு எல்லாம் நுட்பமா கேள்வி கேட்கப்படுகின்றன இதுல எங்களை வெட்டுப்படாதல்லோ ஆகவே வெட்டுப்படாததால தெளிவாக நீங்க வெட்டுப்படாததால நாங்க என்ன செய்யறோம் வெட்டுப்படாததால என்ன இதுதான் எங்களுக்கு பெரிய துண்டாக இருக்கும் என்ன பிள்ளைகளே இதுதான் எங்களுக்கு என்ன பெரிய துண்டாக இருக்கும் இந்த ரெண்டும் சிறிய துண்டாக இருக்கும் 32 நீங்க ரெண்டால பிரிச்சீங்கன்னு சொன்னாச்சு 32 ரெண்டால பிரிச்சா 16 காணப்படும் பெரிய துண்டினுடைய நீளம் என்ன இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகளை இது மிக இலகுவான கேள்வி உண்டு ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிடம் பிந்தி காட்டும் கடிகாரம் ஒவ்வொரு மணித்தியாலமும் சரி 5 நிமிடங்கள் பிந்தி காட்டும் கடிகாரம் முற்பகல் 9 மணிக்கு சரியான நேரத்தில் சீ செய்யப்பட்டு வைத்தால் பிற்பகல் 1 மணிக்கு அது அக்கடிகாரம் காட்டும் நேரம் யார் சொல்லுங்க ஒவ்வொரு மணித்தியாலமும் 5 நிமிடம் பிந்தி காட்டும் கடிகாரம் ஒரு மணித்தியாலமும் 5 நிமிடம் பிந்தி காட்டும் கடிகாரம் ஒன்று முற்பகல் 8 மணிக்கு சரியாக நேரம் சீ செய்யப்பட்டு வைத்தால் 1 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் ஜாது தெளிவாக கவனிங்கம்மா 1 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் ஜாது அப்ப தெளிவாக இந்த விடயத்தை கவனிச்சாதான் நீங்க செய்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னா என்ன செய்யலாது நீங்க உண்மையில செய்து கொள்ள முடியாது அப்ப தெளிவாக கவனிக்க ஒவ்வொரு மணித்தியாலமும் 5 நிமிடம் பிந்தி காட்டும் கடிகாரம் பிற்பகல் 8 மணிக்கு சரியான நேரத்தில் சீ செய்யப்பட்டு வைத்தால் பிற்பகல் 1 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான கணக்கெல்லாம் நீங்க செய்துதான் பாக்கணும் ஒண்ணும் செய்யலாது நான் உங்களுக்கு சொன்ன நீங்க இனி 5ஆம் ஆண்டு குழந்தைகள் 5ஆம் ஆண்டு குழந்தைகள் நீங்க என்ன பெரிய அவர் தெளிவாக இந்த விடயத்தை கவனிச்சு கொள்ளுங்க ஓகே எல்லாரும் செய்யுங்க நான் செய்த போட்டேன் நன்றாக நான் சார் செய்து போட்டேன் எனக்கு சரி இது இல்லை டவுட்டும் இல்லை என்றா கையில் தெளிவாக எல்லாரும் எல்லாரும் ஒவ்வொரு மத்தியாலமும் 5 நிமிடம் பிந்தி காட்டும் கடிகாரம் என்ன 5 நிமிஷம் ஒவ்வொரு மத்தியம் 5 நிமிஷம் பிந்தி காலம் கணக்கு எல்லாம் 5 நிமிஷம் பிந்தி காட்டும் கடிகாரம் ஒன்று முற்பகல் 8 மணிக்கு சரியான நேரத்தை சீர் செய்யப்பட்டு வைத்தால் பிற்பகல் 1 மணிக்கு அப்ப இந்த 8 இருந்து 1 மணிக்குள்ள இத்தனை மணித்தியாலம் என்று காணலாம் சரியானே அப்ப 1:13 நியம நேரத்துல சொல்லிருந்தா நியம நேரம் உங்களுக்கு அப்ப 1:13 எழுதலாம இல்லையோ எழுதலாம் அப்ப 13 இருந்து தெளிவாக நீங்க 13 இருந்து 8 கழியுங்க உங்களுக்கு 13 போனாவளா 13 போனாவளா நம்பி 13 போனால 5 ஆகவே இந்த 5 மணித்தியாலம் இது ஓடி இருக்கு எவ்வளவு ஓடி இருக்கு 5 மணித்தியாலம் ஓடி இருக்கு 5 மணித்தியாலம் என்றா
எத்தனை மணித்தியால ஒரு மணித்தியாலத்துக்கு அஞ்சு நிமிடம் பிந்தி காட்டுது. அப்ப ஐ அஞ்சு இருபத்தஞ்சு, அப்ப இருபத்தஞ்சு நிமிடம் பிந்தி காட்டுது. அப்ப இருபத்தஞ்சு நிமிடத்தை நாங்க என்ன செய்யலாம்? இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு கேள்வி எத்தனை? ஒரு மணித்தியாலும் அஞ்சு நிமிடம் மிதி காலம் கிடைக்கணும். எட்டு மணிக்கு சரியா சீர் செய்யப்பட்டு வைத்தால் ஒரு மணியை காட்டுற நேரம். அப்ப ஒரு மணியில இருந்து இருபத்தஞ்சு கழி இருபத்தஞ்சு கழிச்சா என்ன பிள்ளைகளை? ஒரு மணியில இருந்து இருபத்தஞ்சு கழிச்சா ஒரு ஒரு மணித்தியால இருபத்தஞ்சு கழிச்சா பன்னெண்டு முப்பத்தஞ்சா காணப்படும். தெளிவாக்கா நீங்க ஒரு மணில இருந்து இருபத்தஞ்சு கழிச்சீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தஞ்சா காணப்படும். உங்களை தெரியுமடா தம்பி, இதுல ஒரு மணித்தியாலத்து தான் அணிஞ்சால கொடுக்கப்படும். ஒண்டை கொடுக்க கூடாது, ஒரு மணித்தியாலத்தை கொடுக்கணும். ஒரு மணித்தியாலத்தை கொடுப்பேன்ட்டு சொன்னால் என்ன என்ன பிள்ளைகளே? அறுபதாக காணப்படும். அறுபதுல இருந்து இருபத்தஞ்சு போனா என்ன என்ன பிள்ளைகளை? அறுபதுல இருந்து இருபத்தஞ்சு முப்பது, இது என்ன ஒன்று போட்டுதான். ஆகவே பன்னெண்டு முப்பத்தஞ்சாக காணப்படும். என்ன பிள்ளைகளே? பன்னெண்டு முப்பத்தஞ்சாக காணப்படும். ஓகேவாடா? ஓகேவா? பன்னெண்டு முப்பத்தஞ்சாக காணப்படும். ஓகேவா? ரைட், ஓகே. நீ அடுத்த கல்வி போவோம், அடுத்த கல்வி போவோம். அடுத்த கல்வி, பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் ஐந்து மாணவர்களின் பிறந்த தினங்கள் கீழே எழுதப்பட்டுள்ளன. தம்பி, பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் ஐந்து மாணவர்களின் பிறந்த தினங்கள் கீழே கற்கப்பட்டுள்ளன. முதலாவது உங்களுக்கு என்னன்னு சொன்னா அப்சர்வேஷன், நீங்க என்ன அவதானிக்க வேணும், அவதானிக்காட்டு பிள்ளை. பாடசாலை ஒன்று கல்வி கற்கும் ஐந்து மாணவர் பிறந்த தினங்கள் கிடையாது. சுவிர்னா, சுஜன், தெளிவன், சியாமிகா, அஷ்டம். அப்ப முதலாவது தெளிவாக வாசிக்க வேணும் பேரைகள். அப்ப என்ன? சுவர்ணா, சுஜன், தேனுகா, சியாமிகா, அஷ்டம். என்ன இந்த இவ்வளவு பேரையும் நீங்க தெளிவாக வாசிச்சு. அப்ப வாசிச்சு போட்டு நீங்க என்ன செய்ய வேணும்? இதுல யார் வயது கூடியவன், யார் குறைந்தவன் நாங்க ஒரு என்ன செய்ய வேணும்? கட்டாயம் ஒரு என்ன எழுதி வச்சிருக்க வேணும், நல்லது ஒரு பிளான் போட்டு வச்சிருக்க வேணும். அப்ப உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இப்படியான கேள்வி என்று படிப்பீங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம். அவதாக்கணுங்க, பாடசாலை ஒன்று கல்வி கேட்கும் ஐந்து மாணவர்கள் பிறந்த தினங்க சுவர்ணா, சாரி சுவர்ணா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து, சுயன் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று, தேனகா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு. அப்ப முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டுமானா ரெண்டாயிரத்தி பத்தும் பிறந்திருக்கிறாங்க, ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறந்திருக்காங்க. அடே, வருஷம் கூடும் போதுதான் என்ன பிள்ளைகளை கூடும் போது என்ன அடையா கிடைக்கும் என்ன? அப்ப நீங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தால் வேலைக்கு பிறந்திருக்கா, ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேலைக்கு பிறந்தாண்டா கனவே சொல்லக்கூடிய இருக்கிறீங்க. ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்தாக்கெல்லாம் வயது கூடாண்டு தெளிவாக்கீங்க அம்மா. இப்ப ரெண்டாயிரத்தி பத்து வந்ததும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்ததும் ரெண்டாயிரத்தி பத்து. அப்ப ரெண்டாயிரத்தி பத்து தாண்டுகளே வயது கூடியவர்கள், வயது கூடியவரா காணப்படுவேன், சரிதானே? ஓகே. அப்ப சுவர்ணா, சுயன், தேனுகா, சியாமிகா, அஷ்டம். அப்ப இதுல வேலைக்கு பிறந்தது ஆறுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறந்தது சுயனும் தேனுகாசும். அப்ப என்ன வயிறு பிறந்தாலுமே ஒழுங்குபடுத்தினாள் சுயனும் ஆக ஆக வேலை ஆக கடைசியாக பிறந்தவர் தேனுகாஸ், அடுத்தது அடுத்தது யார் பிள்ளைகளே? சுயனாக காணப்படும். அப்ப இவர்கள் தான் வயது குறைந்தவர்கள். அப்ப முதலாவது வயது குறைந்தது ஆறுன்னு சொன்னால் வயது குறைந்தது என்ன? ஒன்று வயது குறைந்தது, ரெண்டு அடுத்தது ரெண்டாம் தேதி ரெண்டாவது வயது குறைந்தது, அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்துல மூன்று பேர். நீங்க என்ன செய்ய வேணும்? மாதத்தால பார்க்க வேணும், சரிதானே? ரெண்டாயிரத்தி பத்துல மூன்று என்றால் என்ன? சியாமிகா தான் என்ன பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி பத்துல குறைஞ்சவர்கள் காணப்படும். அடுத்தது சியாமிகா, அடுத்தது நாலு பார்ப்பேன். நாலு என்ன? நாலு 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 வந்து அஷ்டம். அடுத்தது வந்து ஆக வயது கூடினால் சுவர்ணாவாக காணப்படுகிறார். ஆக வயது கூடினால் சுவர்ணாவாக அவர் பார்க்க வேண்டும். இந்த ஓடர் ஒன்று கூடிக்கொண்டிருக்கலாம் அல்ல கூடி குறைஞ்சு கொண்டிருக்கலாம். சுவர்ணா, அஷ்டம், அடுத்தது சியாமிகா, தேனுகா, அதுல வராது. தேனுகாசுக்கு தான் நல்ல கூடாது. அப்ப என்ன? சுவர்ணா, அடுத்தது என்ன பிள்ளைகள்? சுவர்ணா, ரெண்டாவது முதலாவது வயது கூடினது சுவர்ணா, ரெண்டாவது யாரு?
சுயனுக்கு வயது கூடவோ தேனுகாசுக்கு வயது கூடவோ சுயனுக்கு தான் வயது கூட என்ன ஆக இறுதியாக பிறந்தவர் தேனுகாசாக காணப்படுவார். விளங்கிட்டுதா? அப்ப என்ன பிள்ளைகளே, இந்த ஆண்டுகள் மாதங்களை மிக தெளிவாக நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா சரி சரிதானே. ஓகேவா? அடுத்தது போமே. ரைட், அடுத்தது போ. அடுத்தது போ. விண்வெளி படத்தை அவதானித்து வினாக்களுக்கு விடைதருக. விண்வெளி படத்தை அவதானித்து வினாக்களுக்கு விடை தருக. விண்வெளி படம் அட தம்பி இளவரையாக்களுக்கு விண்வெளி படம். செவிப்புல சாதனம், கற்புல சாதனம் அப்படின்னா இது செவிப்புல சாதனம், இது கற்புல சாதனம். நடுவில் வாழது பி என்றது செவிப்புல கற்புல சாதனம். என்ன பிள்ளைகளே, செவிப்புல கற்புல சாதனமா பி என்ற எழுத்தை குறிக்க காட்ட பொருத்தமான சாதனம் இது. பி பி என்ன? அப்ப செவிப்புல நாகவும் இருக்க வேணும், கற்புல நாகவும் இருக்க வேணும். ஆகவே பி என்ற எழுத்தை குறித்து காட்ட மிக பொருத்தமானது பிள்ளைகள் எது? தொலைக்காட்சி. ஏ என்பவற்றை முறையை கொடுத்து ஏ வந்த என்ன பிள்ளைகளே, ஏ இ முறையே ஏ வந்த என்ன பிள்ளைகளே, செவிப்புல சாதனம். இ வந்த என்ன, கற்புல சாதனம். அப்ப கண்ணாலையும் பார்க்க வேணும், கண்ணாலை பார்க்க வேணும். சாரி, செவிப்புல என்ன பிள்ளைகள் என்ன, சாரி ஏஇ என்றா என்ன, செவிப்புல சாதனமாக. சரி, காதாலயம் கேட்க வேணும், கண்ணாலயம் பார்க்கிற மாதிரி. என்ன பிள்ளைகளே, வானொலி, வானொலி சரி, ஆனா என்ன அடுத்தது வராது. அப்ப வானொலி அறிவித்தல் பலகையாக காணப்படும். நாங்க சொல்றது வானொலி அறிவித்தல் பலகையாக காணப்படும். ஓகேவாடா தம்பி? ஓகேவா? என்ன பேருக்கு புள்ள என்ன மிக தெளிவாக இந்த விடார்களை செய்து கொள்ள வேணும். சரிதானே? ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போ. அடுத்த விஷயம் என்ன சொல்லுதுன்றா தெளிவாக்க வேணுங்க. அடுத்த விஷயம் தெளிவாக்க, ஆண்டு தொடர்பான ஒரு கணக்கு. அப்ப ஆண்டு தொடர்பான ஒரு கணக்குண்டா, நிமலன் பிறக்கும் போது அவனுடைய தாயாரின் வயது 25. அடே தம்பி, நிமலன் பிறக்கும் போது அவனுடைய தாயாரின் வயது 25. நிமலன் பிறக்கல, அவனுடைய தாயாற்ற வயது 25. அப்ப வடையா காணிங்க, நிமலன் பிறக்கும் போது அவனுடைய தாயாரின் வயது 25. அப்ப வடையா காணிங்கம்மா, தாய் நிமலன் சரிதானே? அதுல மாறி வந்துட்டு தொலை காணிங்கோ, நீங்க என்ன செய்யலாம் சொன்னா தாய் நிமலன். இது தாய், இது என்ன பிள்ளைகளே, தாய், இது நிமலன். தெளிவாக நீங்க இந்த விடயத்தை நீங்க என்ன செய்ய வேணும், போட்டு வைக்க வேணும், போட்டா தான் செய்யலாம். நிமலன் பிறக்கும் போது தாயினுடைய வயது 25. அப்ப தாய்க்கு வயது 25. நிமலன் பிறக்கும் போது தாயினுடைய வயது 25. நிமலன் தம்பி பிறக்கும் போது தாயாரின் வயது 29. அப்ப நிமலன் பிறக்கும் போது 25, அப்ப நிமலனுடைய தம்பி பிறக்கும் போது தாயாரின் வயது 29. அப்ப 4 வருஷத்துக்கு பிறகுதான் என்ன, தம்பி பிறந்திருக்கிறார். ஆகவே நிமலனுக்கு இப்ப வயசு 4. இது ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன, நிமலன் தம்பி பிறக்கும் போது நிமலனுக்கு 4 வயசு இல்ல, ஏன்னா நிமலனுக்கு என்ன, 4 காணப்படும். சரி, நிமலனுக்கு இப்ப 4. சரியா? நிமலன் உடைய கடுங்க. நிமலனுடைய
தற்போதைய வயது பழைய நிமலன் பிறக்கும் போது தெளிவாக காணிக்கோ நிமலன் பிறக்கும் போது அவருடைய தாயாரின் வயது 25 ஆகும் நிமலன் தம்பி பிறக்கும் போது தாயாரின் வயது 29 பழையா காணிக்கு 29 அப்ப நிமலனுக்கு வயது 24 29 25 கழிச்சா 4 வயது தான் நிமலனுக்கு என்ன இப்ப பழையா காணிங்க நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் உங்களோட உங்களோட நான் சொன்ன கணக்குகளை எல்லாம் உங்களோட தொடர்பு படுத்தி படிக்கின்ற போது இலகுவாக இருக்கும் அவ 25 தெளிவாக காணிங்க 25 பிறகு 4 இப்ப நிமலனின் தற்போதைய வயது 10 நிமலன் தற்போதைய வயது 10 அப்ப 6 வயசு கூடி இருக்கு என்ன நிமலன் தற்போதைய வயது தம்பியின் தற்போதைய வயது யா என்ன அப்பதான் இது மனதாலேயே பார்த்துக்கொள்ளலாம் பத்துல என்ன பிள்ளைகளே நாளை கழிச்சு விட்டீங்க பத்துல நாளை கழிச்சு விட்டீங்க 6 வயதாக காணப்படும் ஓகேவா ஓகேவா ரைட் ஓகே அடுத்த கேள்விக்கு அந்த தனவந்தர் ஏழை குடும்பத்தை துன்பத்திலிருந்து காப்பாற்றினார் துன்பத்திலிருந்து காப்பாற்றினார் அந்த தனவந்தர் ஏழை குடும்பத்தை துன்பத்திலிருந்து காப்பாற்றினார் ஏழை குடும்பத்தை துன்பத்தில இருந்து காப்பாற்றினார் என்ன தெளிவாக இதுல தடித்த எழுத்தில் உள்ள கருத்துக்கு பொருத்தமான மரபு தொடர்ச்சி அப்ப தடித்த எழுத்துக்கு பொருத்தமான துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல் துன்பத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு தடித்த எழுத்தில் உள்ள மரபு தொடர் என்ன அவ தடித்த எழுத்துல வந்து தெளிவாக காணுங்க கை தூக்குதலாக காணப்படும் பிள்ளைகளே கை தூக்குதலாக காணப்படும் ரைட் அடுத்த கேள்வி போமடா இவ்வுருவை வரைவதற்கு பயன்படுத்தப்பட்ட நேர்கோடுகள் எத்தனை இப்படி அடிக்கடி கேள்விதான் விட்டுட்டு போகணும் அவ இவ்வுருவை வரைவதற்கு பயன்படுத்தப்பட்ட நேர்கோடுகள் எத்தனை அப்ப இவ் உருவை பயன்படுத்த வேண்டிய நேர்கோடுகள் எத்தனை அவருடைய தம்பி இவ் உருவை பயன்படுத்தக்கூடிய நேர்கோடுகள் பாருங்க நான் போட்டு காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகவே எத்தனை நேர்கோடுகள் காணப்படும் 12 நேர்கோடுகளாக காணப்படும் சரி மிக தெளிவாக கவனிச்சுக்கொள்ளும் சும்மா சொன்னீங்கன்னா எல்லாம் பிழைச்சு கொள்ளும் ரைட் ஓகே அடுத்த கேள்வி போவோம் ரைட் அடுத்த கேள்வி போவோம் ரைட் அடுத்த கேள்வி ஓகேவா அடுத்த கேள்வி ஓகேவா ரைட் அடுத்த கேள்வியை பாருங்க அடுத்த கேள்வி என்னடா சொல்லுதுன்றது நான் தெளிவாக அடுத்த கேள்வி ஆற்றங்கரையில் என்ன ஆற்றங்கரையில் பெரிய ஆலமரம் நான் எப்படி சொல்றேன் ஆற்றங்கரையா கரையா என்ன பிள்ளைகள் ஆற்றங்கரையா கரையா என்ன ரெண்டாவது நாங்க அப்படியே காட்டுறாள் ஆற்றங்கரை என்ன பிள்ளைகளே ஆற்றங்கரை கரையண்டா எங்களுடைய ஆடையிலே அம்மாவினுடைய சேலையிலே என்ன இரும்பு கரை படிந்தது என்ன கரை கரை என்ன உங்களுக்கு என்னண்டு தெரியும் என்ன அடுத்தது சூரியனது ஒளி 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 சூரியனது என்ன ஒளியா 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 சொல்லுங்க சூரியனது ஒளியா 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 என்ன பிள்ளைகள சூரியனது என்ன ஒளி என்ன பிள்ளைகளை சூரியனது ஒளி வெளிச்சம் என்ன ஒளி நான் உங்களுக்கு சொன்னான் இந்த ஒளி ஒளி ஒளிக்கெல்லாம் வித்தியாசம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இருக்கு என்ன முதலாவது ஒளிதான் வெளிச்சம் பிள்ளைகளை ரெண்டாவது ஒளி என்ன சவுண்ட் சத்தம் அடுத்த ஒளி இல்லாமல் செய்கிறது என்ன நாம் டெங்கு நுழம்புகளை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலாவது ஒளிய போடலாமோ டெங்கு நுழம்பு எல்லாம் வெளிச்சமா வெளிச்சம் போடுமோ இல்லைங்களா அப்ப கொஞ்சம் யோசிக்க வேணும் தமிழ்ல கொஞ்சம் பிழைச்சாலும் எல்லாம் பிழைச்சி போடும் அப்ப ஒளி ஒளி வெளிச்சம் அடர்ந்த காடு அது சரி அது சரியா என்ன பாடசாலையின் முதலாவது மணி ஒலி அதுவும் சுவாம் என்ன மணி ஒலி இந்த ஒலி என்ன மணி ஒலி சா பாடசாலையினுடைய முதலாவது மணி ஒலி மணி ஒலி சில நிமிடங்களுக்கு முன்னே கேட்டது அப்ப மணி ஒலி அங்க வந்துட்டு தான் மேலுக்கு போயிட்டு இப்ப சிங்கத்தை கண்ட மான் காட்டுக்குள் ஓடி ஒளிந்தது என்ன ஓடி ஒளிந்தது சிங்கத்தை கண்ட மான் காட்டுக்குள் ஓடி ஒளிந்தது சரிதானடா தம்பி ஓகேவாடா தம்பி ஓடி
ஒளிந்தது சதாடா தம்பி ராஜாக்களே ஓகே அப்ப அடுத்தது போகமாடா தம்பி அடுத்தது பின்வரும் வாக்கியங்கள் உள்ள இடைவெளிகளை எழுத்துள்ள இணைமொழிகளை பூர்த்தி செய்து எழுதுகிறார் விவசாயிகள் வேலை செய்கின்றனர் விவசாயிகள் வேலை செய்கின்றனர் விவசாயிகள் விவசாயிகள் எப்படி வேலை செய்வார்கள் பிள்ளைகளே சொல்லுங்க விவசாயிகள் எப்படி வேலை செய்வார்கள் விவசாயிகள் அல்லும் பகலும் வேலை அல்லண்டா இரவு பகல் என்றால் காலை அல்லும் பகலும் வேலை செய்கின்றனர் யாரு விவசாயிகளின் அல்லும் பகலும் அல்லும் பகலும் அவர்கள் 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 நகமும் சதையும் போல் வாழ்ந்தார்கள் இந்த சில பேர் பாத்தீங்கன்னா நகமும் சதையும் போல இந்த பாடசாலையில ஃபென்ஸ்கள் இருக்கு நகமும் சதையும் போல அவர்கள் நகமும் சதையும் போல வயலில் பெண்கள் என்ன வயலில் பெண்கள் ஓடி ஆடி வேலை செய்தனர் பெண்கள் ஓடி ஆடி சந்தையில் காய்கறிகள் வாடி வதங்கி காணப்பட்டன பிள்ளைகளே வாடி வதங்கி காணப்பட்டன தங்க சரி என்ன என்ன பிள்ளைகளே சொல்லுங்க சந்தை காய்கறிகள் வாடி வதங்கி காணப்பட்டன வாடி வதங்கி காணப்பட்டன அடுத்த பாருங்க அந்த தனவந்தர் ஏழை குடும்பத்திலிருந்து காப்பாற்றினார் இப்பதான் பாத்தினாங்க என்ன கைதூக்கள் அவன் தன்னுடைய நண்பனுடைய செயலை கண்டு வெட்கமடைந்தான் சில பேர் அப்படிதான சில பேர் செயலை கண்டு வெட்கமாயிருக்கும் அவன் தன்னுடைய நண்பனுடைய செயலை கண்டு வெட்கமடைந்தான் என்ன பிள்ளைகளே வெட்கமடைந்தான் அவன் தன்னுடைய என்ன நண்பனின் செயலை கண்டு வெட்கமடைந்தான் ஓகே அடுத்ததுக்கு போகும் என்ன வெட்கமடைந்தான் வெட்கமடைந்தான் ரைட் அடுத்ததுக்கு சந்தர்ப்பங்களுக்கு பொருத்தமான மடல் மரபு தொடர்களை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக கமலா தன் வேலைகளை செய்யாமல் காலம் தாழ்த்தினான் கமலா தன் வேலைகளை செய்யாமல் காலம் தாழ்த்தினான் காலம் தாழ்த்தினான் என்ன இப்பதான் ஆரப்பூடல் என்ன பிள்ளைகளே ஆரப்பூடல் ஒரு ஆளை கேப்பேன் கத்திக்கொண்டிருக்கிறானே ஒரு ஆளை கேப்போம் ஆரப்பூடல் பிடி பதினஞ்சல் உமர் அடுத்தது நானே இப்படிய போட்டேன் புலமை பரிசில் பயிற்சியில வந்து உமர் புலமை பரிசில் பயிற்சியில் வெற்றி பெற வேண்டும் நெப்பாச்சியில செய்து முடிக்க முனைந்து நிற்றல் ஒற்றை காலி நிற்றல் பிள்ளைகளே ஒற்றை காலி நிற்றல் ரைட் ஓகே இவ்வளவு தான் பிள்ளைகளே இந்த இதுல படிக்க வேண்டிய விடயம் எனவே நீங்க ஒரு கால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டபுள் இதெல்லாம் ஒருக்கா பார்த்துட்டு சரியா ரெண்டு நிமிஷத்தால வாங்க நாங்கள் அடுத்த வீத பாடத்தை பார்த்துக் கொள்வோம் சரியா ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒரு டபுள போயிட்டு வாங்குவோம் வெளியில போறதுல மியூட் மியூட் பண்ணி போட்டு ஒரு டபுள போயிட்டு வாங்குவோம் சரியா ரெண்டு நிமிஷம் Thank you.
Try it, coming up. Right, cutting off. Okay, what are we going to do today? Okay, what? Right, okay. Can't you go on? Right, okay. Can't you go on? Arthur is the poor Nangal. Arthur is even an apple and the Sutada land. I'm going to party to Kurai Lake rather than be. And you're telling me, Madam said, if you're going to party pitch photo, when you're Kurai Lavitan, like in Yavo Miracle, and I tell you, Lana, and I can tell Yavo Miracle. சதானே இறுதியாக சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் அந்த காசி தும்பை செடியை பற்றி உங்களுக்கு சொல்லி போட்டு அந்த வகுப்பை நான் அண்டையோட நிப்பாட்டினான். அந்த டைமோட நான் நிப்பாட்டினான். காசி தும்பை செடி எவ்வாறு நீரை அகத்துறிஞ்சுறது என்ற ஒரு செயற்பாடு ஒன்று செய்து போட்டு நான் உங்களுக்கு நிப்பாட்டினான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு, ஒரு சிலருக்கு அது தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அது என்ன தெரியாம இருக்கலாம். சரிதானே? அவ அந்த விடயத்தை நாங்கள் இப்போ ஒரு கால் மிச்சத்தை பார்த்து கொள்வோம். சரிதானே? ஓகே. Right, okay. Screen there is a ma. Screen there is a na. Right, okay. That's an under conversation, na na. Or, காசி தும்பை செடியை வந்து நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால், ஏன்னா அதுக்கு பல பேர் வந்து வேற தாவரத்திலேயே தெரியுமோன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க எனக்கு. உண்மையில வந்து அது வேற தாவரத்திலேயே தெரியுமடா தம்பி. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னால், காசி தும்பை செடியில தான் மிக இலகுவாகவும் அதை இனம் காணக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லி நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லி தந்தேன். இது வந்து நான் இந்த புத்தகத்துல இந்த செயற்பாடு உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. இப்ப தானே உங்களுக்கு பாடசாலை தொடங்கி இருக்கு. அந்த விடயங்களை நீங்க என்ன செய்ய வேணுமோடா பாத்து கொண்டீங்கன்னு சொன்னா சரி. என்ன அவ நீங்க என்ன செய்ய வேணும்? அந்த விடயங்களை பாத்து கொண்டீங்கன்னு சொன்னா சரி. சரிதானே? ஓகேவாடா தம்பி? ஓகேவா? ஓகே. ஏன்னா அவ அந்த விடயங்களை நீங்க என்ன செய்ய வேணும்? பார்த்து கொள்ள வேணும் பிள்ளைங்களே. ரைட், ஓகே. நாங்க இனி அடுத்த ஒரு விடயத்துக்கு போவோம். சரிதானே? ஸ்கிரீன் தெரியுதானே? என்ன ஸ்கிரீன் தெரியவிஞ்சால் என்ன செய்ய வேணுமென்று சொல்லுனான் நான். ஸ்கிரீன் தெரியுதானே? ரைட், ஓகே. அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியா இருக்கு. ரைட், ஓகே. முக்கிய குறிப்புகள் பாருங்க பிள்ளைகளே, தெளிவாக காணீங்க. பூ ஒன்றின் விரைவாக வாடும் பகுதி அல்லி. பூ ஒன்றினுடைய விரைவாக வாடும் பகுதி அல்லி. அதே போல பூ ஒன்றினுடைய விரைவாக வாடும் பகுதி அள்ளி. தாவரங்கள் நீர் கனியுப்புகளை எதனூடாக அகத்துறிஞ்சி கொள்கின்றன? வேரின் மூலம். ஒரு தாவரத்தின் உணவு தயாரிக்கும் பகுதி இலை. என்ன பிள்ளைகளே? ஒரு தாவரத்தினுடைய உணவு தயாரிக்கும் பகுதி இலை. அதே போல தெளிவாக காணித்துக் கொள்ளுங்க. உடலை துருப்பிடித்த ஆணி குத்தினால் அவித்து குடிக்க வேண்டியது மரமஞ்சள்.
உடலில வந்து துருப்பிடித்த ஆணி குத்தினால் அவித்து குடிக்க வேண்டியது மரமஞ்சள். தெளிவா கவனிங்க, சும்மா வாய் பார்த்து கண்ணால இஞ்சால காய்ச்சி கொண்டிருக்க கூடாது. இந்த விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்க. அடிக்கடி கேள்விக்கு வர விடயங்கள். தீயினால் காய, தீயினால் ஏற்படும் காயத்துக்கு வைத்து கட்டப்படுவது கற்றாழை. என்ன பிள்ளைகளே, கற்றாழையை தீயினால் ஏற்படுகின்ற அந்த வடைக்கிழக்கு வைத்து கட்டப்படுகின்றது. ரைட். வயிற்று வலி ஏற்பட்டால் அவித்து குடிக்க வேண்டியது கொத்தமல்லி. என்ன பிள்ளைகளே, வயிற்று வலி ஏற்பட்டால் அவித்து குடிக்க வேண்டியது கொத்தமல்லியாக காணப்படும். கொத்தமல்லியை நாங்கள் எங்களுக்கு வயிற்றுல ஏதாவது வலி ஏற்பட்டால் நாங்கள் அதை அவித்து குடிக்கலாமடா. ரைட். ஓகே, அடுத்தது காணித்துக் கொள்ளுங்க தம்பி. அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்த கேள்வி, அடுத்தது என்ன சொல்லுது வந்து சொன்ன இதுல, பூனை தனது வயிற்று கோளாறு இருக்கு. வயிற்றுல ஏதாவது பூனைக்கு பிரச்சனை எல்லாம் கவனிக்க வேணும். நான் ஓடுத்துக்கிட்ட மாதிரி கேட்கலாம். பூனை தனது வயிற்றுல வந்து ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அது வந்து இந்த குப்பை மேனியை போய் சாப்பிடும். ஏன்னா குப்பை மேனி என்ற ஒரு தாவரம், நான் இந்த படங்கள் எல்லாம் காட்டினான் முதல். அப்ப குப்பை மேனி என்ற ஒரு தாவரத்தை இந்த பூனை தனது வயிற்று கோளாறுக்கு ஒண்ணு தாவரம் குப்பை மேனியாக காணப்படும். அடுத்தது கேள்வி, அடுத்தது பாத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளே. அடுத்த விடயம் வந்து நீங்க செய்ய வேண்டியது, நாய் தனது வயிற்று கோளாறுக்கு உண்ணும் தாவரம் பாலருக்கு. இந்த நாய் யாருக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்குமென்னு சொன்னால் பாலருக்கு சாப்பிடும். சரியா, பாலருக்கு. அதான் அருகம் புல்லு. அவன் சொல்றான் அருகம் புல்லுண்டு. பாலருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது அருகம் புல். என்ன பாலருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, அருகம் புல்லாக காணப்படும். சரி, அடுத்த கேள்விக்கு போம்டா. இறைச்சி கறியை மென்மையாக்க கறிக்கு சேர்க்கும் பொருள் எது என்று சொன்னா பப்பாசி. என்ன பிள்ளைகளே, பப்பாசி காயை நாங்கள் வெட்டி சிறிய துண்டுகளாக அதுக்குள்ள போட்டு விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு இறைச்சி கறியை மென்மையாக்க கறிக்கு சேர்க்கும் பொருள் பப்பாசியாக காணப்படும். ரைட். கேளுங்க அடுத்த கேள்வி போவோம். அடுத்தது, பிளம் பிளம் செதனுடைய வற்றலாகும் என்று சொன்னால் கொடிமுந்துகள். கேள்விடா, பிளம்ஸ் எங்களுடைய பிளம்ஸ் வந்து எதனுடைய வற்றல் என்று பிளம்ஸ் எதனுடைய வற்றலாகும் என்று சொன்னா கொடிமுந்திரிகளுடைய வற்றல் தான் பிளம்ஸாக காணப்படும். தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நல்ல விடயம். என்ன நல்ல விடயங்கள்? நான் உங்களை போட்டு விடுவேன், பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேணும். சரிதானே, பிளம்ஸ் எதனுடைய வற்றலாகும் என்று சொன்னால் கொடிமுந்திரி. மதுபானம் தயாரிக்க பயன்படும் வித்து சொல்லுங்க. மதுபானம் தயாரிக்க பயன்படுகின்ற வித்து ஒரு ஆளை கேட்போம். ஆளை கேட்போம், யாரு இல்ல நித்ர உள்றானா அவனை கேட்போம். ரைட். யார் நித்ரோல்றான் ஒருத்தர் தெரியல பாப்பம். பிடி 212 நித்ரியோ இல்ல? ரைட். கிஷோரி நித்ரியோ இல்ல? அவளும் மொழிப்பு தான். வேற யாரு? சயாகி நித்ரியோ 216 இல்ல? அவளும் ஓகே. அப்ப யாரு? பிடி 147 தான் கண்ணெல்லாம் கசகி கொண்டு வரான். ரைட். அவன் கேட்போம். பிடி 147 மாட்டு போயிட்டான். 147 சொல்லு பாப்பம். மதுபானம் தயாரிக்க பயன்படுகின்ற வித்து இப்படியே போட்டணும் மாறி சொல்லு. 147 என்ன? ரெண்டு மூணு பேர் இருக்கு, ஒரு ஆள் சொல்லுங்க. 147 மதுபானம் தயாரிக்க பயன்படும் வித்து எது? என்ன சத்தத்தை காண இல்ல, சவுண்ட் வராதோ? செட் பண்ணுங்க அப்போ சொல்லி, அது மெசேஜ்ல அதை போடுங்க. அப்படியே சவுண்ட் வேற வேண்டாம். 147 எனக்கு மெசேஜ் ஆகுது, போடுங்க தயவு செய்து. இல்ல 147 விடையும் சொல்லுங்க அப்ப. தெரியாது சார். தெரியாதுண்டாண்டாலும் சொல்ல வேணும். ரைட். ஓகே, வேற யாரு இல்ல, நித்திர உண்டாலும் தான் கேட்க வேணும். ரைட். வேற யாரா மினித்திரம் உண்டது? 220 சொல்லு. எங்க யாருடா தம்பி அவனை காண இல்லையா? அந்த தயவுசெய்து நான் அந்த மியூட் பண்ணிடுங்க. 220 பாப்போம் என்ன சொல்றான். சரி, மியூட் பண்ணிடுங்க, மியூட் பண்ணிடுங்க. அமர் சொல்லு. பார்லி. பார்லி வித் என்ன?
மதுபானம் தயாரிக்கிறதுக்கு பார்லி வித்து பயன்படுகின்றது. ஓகே, இது மற்றது அடுத்தது இலகுவானது. பப்படம் தயாரிக்கிறோம், நாங்கள் இந்த நல்லா பப்படத்தை எல்லாரும் விரும்பி விரும்பி சாப்பிடுவோம், நல்ல கலர் கலரா எல்லாம் பப்படத்தை செய்வோம், ஆனா அது எண்ணத்துல இருந்து செய்யறன்னு சொல்லி தெரியாம இருக்க கூடாது. டினுஸ்கா டினுஸ்கா சொல்லு, டினுஸ்கா டினுஸ்காக்கு பிஜி நம்பர் இல்ல இருந்தாலும் சொல்லுங்க. டினுஸ்கா 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 சொல்லுங்க. சொல்ல வேணாம், சும்மா சத்தம் போட்டு இருக்க கூடாது. ஓகே, பாபம் மெசேஜ்ல என்ன பிள்ளைகள இந்த பப்படம் தயாரிக்க பயன்படுகின்றது என்ன தம்பி? உளுந்து. என்ன பிள்ளைகளே, சாரி இது மாறி வந்துட்டு, கரும்பு பீட்ரூட் இருக்குது. பப்படம் தயாரிக்க பயன்படுகின்ற வித்து உளுந்து மாறி இது இதுக்கு இங்க வரும், இது இங்க மாறி வந்துட்டு பிள்ளைகளை காணிச்சு கொள்ளுங்க. சீனி தயாரிக்க பயன்படுறதாண்டா தம்பி, கரும்பு அல்லது பீட்ரூட் ரெண்டும் பெறும். சில பேர் கரும்பு மட்டும்தான் அழுதுறாங்க, பீட்ரூட்லயும் சீனி தயாரிக்கலாம், சரிதானே? அப்ப இது இது சீனி தயாரிக்க பயன்படுறதுதான், இது பப்படம் தயாரிக்க பயன்படுறது உளுந்து, சரிதானே? ஓகே, புரதச்சத்து அதிகம் அடங்கியுள்ள தானியம் சொல்லுங்க. புரதச்சத்து அதிகம் அடங்கியுள்ள தானியம் பருப்பு சார். பருப்பு இல்ல, பருப்பு கூட என்ன கொண்டு கேட்டு வேற யாரு? ராவன் மீட் பண்ணுங்க. ரைட், ஓகே, ரைட், வேற வேற நாளைக்கு பிடி மூண்டு சொல்லம்மா. பிடி மூண்டு பிடி மூண்டு பிடி மூண்டு சவுண்ட் எடுத்துல. புரதச்சத்து அதிகம் அடங்கியுள்ளதா சோயா? என்ன பிள்ளைகளே, சோயா தான் பிள்ளைகளே புரதச்சத்து அதிகம் அடங்கியுள்ள உணவாக சோயா காணப்படுகிறது, சரிதானே? சவுண்டை கட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது நான். ரைட், ஓகே, அடுத்தது அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்ததுக்கு அடுத்த விடயத்தை பாரு தம்பி. வருடத்துல ஒரு தடவை மட்டும் பூக்கும் தாவரங்கள். வருடத்துல ஒரு தடவை மட்டும், இப்ப உங்களுக்கு இதுல ஞாபகப்படுத்தி போட்டு படுத்துக்கொள்ள என்ன செய்யலாம் சொன்னால், நீங்க வருடத்துல வந்து ஒரு தடவை மட்டும் பழத்தை சாப்பிடுறது வந்து அது வருடத்துல ஒருக்கா மட்டும்தான் பூ காய்க்கும் பூக்கும். பூத்தா தானே காய் வரும். அபிஷன் மரமுந்திரிகை வேம்பு நாவல் பனை இவ்வளவு வருடத்துல ஒருக்கா தான் பூக்கும். இதை விட வேறையும் இருக்குது பிள்ளைகளே, சரிதானே? அப்ப நான் என்ன உங்களோட கைடுல சொல்லப்படுகின்ற விடயங்களை நான் இதை தொகுத்து வச்சுக்கிறவாள், அதை நான் அதை முன்னிலப்படுத்துறேன். இரவில் மலரும் பூக்கள். இரவில மலர்ற பூக்கள் எப்படி இருந்து அப்படின்னு சொன்னா, கடுபுல் காட்டு மல்லிகை, பவள மல்லிகை, மல்லிகை அல்லி ஆம்பல் சொல்ற. கடுபுல் காட்டு மல்லிகை, பவள மல்லிகை, மல்லிகை அல்லி ஆம்பல் இவ்வளவும் என்னவா இருக்க போது, என்னவா இருக்க போது? இரவில் மலரும் பூக்களா காணப்படும். கடுபுல் காட்டு மல்லிகை, பவள மல்லிகை, மல்லிகை அல்லி ஆம்பல் எல்லாம் என்ன பிள்ளைகளே, இரவில் மலர்ற பூக்களாக காணப்படும். காலையில் பூக்கும் மலர்கள் என்ன, தாமரை, செங்காந்தல், இதை விட வேறையும் இருக்குது பிள்ளைகளே. இது மட்டும்தான் பூக்குற நினைக்க கூடாது. என்ன செவ்வரத்தை எல்லாமே காலையில் பூ. பூக்காத தாவரங்கள் சில இருக்குடா, அது பூக்கவே மாட்டுது. என்ன என்ன கற்றாழை, பாசித்தாவரம், கை கசு, கிறிஸ்மஸ் மரம் எல்லாம் பூக்காது. என்ன கிறிஸ்மஸ் மரம் எல்லாம் பூக்காது. கற்றாழு, பாசித்தாவரம், கை கசு, கிறிஸ்மஸ் மரம் பூக்காத தாவரங்களுக்கு காணப்படும். பூத்து காய்க்காத சில தாவரங்கள் பூத்து ஆனா காய்க்காது. என்ன பிள்ளைகளே, நித்திய கல்யாணி, ரோசா, செவ்வரத்தை, நந்தியாவெட்டை, அந்தூரியம் எல்லாம் பூக்கும் காய்க்காம விட்டு இருக்கணும். அதான் சரிதானே? பூக்கள் தேன் அல்லது அமுதம் என்ன
பருக வரும் சில பிராணிகள். நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் உங்களுடைய வீடுகளில பூக்கள் மலர்ந்திருக்கல பல பிராணிகள் வருவினம் பூக்கள்ல தேன் எடுக்கிறதுக்கு என்ன அவ்வாறு வருகின்ற பிராணிகள் வண்ணத்து பூச்சி தேனீக்கள் குருவிகள் வண்டுகள் அணில் குளவி என்ன அணில் குளவி என்ன என்ன நடக்குமென்றால் அந்த பூக்கள்ல தேன் எடுக்கவாத பிராணிகளாக காணப்படும் வண்ணத்து பூச்சி தேனீக்கள் குருவிகள் வண்டுகள் அணில் குளவி என்ன பழங்கள் காய்கனிகளை உண்ணவர் இவை பூக்கள்ல வருகிறோம் ஆனால் இந்த பழங்கள் நான் இவங்க சொன்ன இந்த சத்தம்போர்வாக்கள் எல்லாம் நாரு மங்கி என்ன குரங்கு என்ன பெரிய சத்தத்தோட வருகிறோம் குரங்கு அணில் கிளி வவ்வா சில இவையெல்லாம் என்ன காய்கனிகளை சாப்பிட்டு சேதப்படுத்திய பிராணிகளாகவும் காணப்படும் இலைகளை உண்ணும் பிராணிகள் என்ன இலைகளை உணவாக உண்ணுகின்ற பிராணிகள் மயிர்கொட்டி நத்தை ஆடு மாடு குரங்கு இவைகள் எல்லாம் இலைகளை உண்ணுகின்ற பிராணிகளாக காணப்படும் என்ன பிள்ளைகளே இவைகள் எல்லாம் இலைகளை உண்ணுகின்ற பிராணிகளாக காணப்படும் ஆனா தாவர வேர்களை என்ன பிள்ளைகளே தாவர வேர்களை அடித்து சேதமாக்கும் பிராணி இந்த தாவர வேர்களை எல்லாம் அடித்து சேதமாக்குகின்ற சில பிராணிகள் உங்களுக்கு தெரியும் தாவர வேர்களை அடித்து சேதமாக்குகின்ற பிராணி முதலாவது கரையா கரையான்தான் இந்த தாவர வேர்களை எல்லாம் அடிச்சு என்ன என்ன செய்வாங்க சேதமாக்கி விடுவார்கள் அவருக்கு அவருடைய தொழிலே அதுதான் இந்த தாவர வேர்களை அடிச்சு அநியாயமாக்குறது ரைட் உங்களுக்கு இந்த இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டு காட்டினேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு காற்றின் மூலம் பரம்பரடையும் வித்துக்கள் காற்றின் மூலம் பரம்பரடைகிற வித்துக்கள் இலேசானதாகவும் பாரம் குறைந்ததாகவும் இருக்கும் நான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்றதுனா எருக்கலை முக்குத்தி பூண்டு சீதேவியார் செங்கல் நீர் இளவன் பஞ்சு பருத்தி பஞ்சு முருங்கை எண்ணெய் அதக்கு மகோனி அச்சில் வேங்கை பொன்னச்சி அச்சில் வேங்கை பொன்னச்சி இவையில எல்லாம் என்னென்ன பிள்ளைகளே எருக்கலை முக்குத்தி பூண்டு சீதேவியார் செங்கல் நீர் இளவன் பஞ்சு பருத்தி பஞ்சு முருங்கை எண்ணெய் அதக்கு மகோனி மகோகனி என அச்சில் வேங்கை பொன்னச்சி இவையெல்லாம் இலைகளை என்ன பிள்ளைகளை இலைகளை காற்றின் மூல பரம்பரடையும் வித்துக்களாக காணப்படும் என்ன பிள்ளைகளே காற்றின் மூளை பயன்படுத்த செய்யும் வித்துக்களாக காணப்படும் சரி காற்றின் மூலம் பரம்பரையும் வித்துக்களாக சாரி காற்றின் மூலம் பரம்பரடையும் இவை காணப்படுகின்றது ஓகே அடுத்ததை போவோம் நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்விய பாருங்களா தம்பி தெளிவா வாசிக்கோம் அடுத்த கேள்விய பாருங்களா தம்பி அடுத்த கேள்வி என்ன அடுத்த கேள்வி போவோம் அடுத்த கேள்வி போவோம் அடுத்த கேள்விய பாருங்களா தம்பி அடுத்த கேள்வி விலங்கு மூலம் பரம்பரடையும் வித்துக்கள் மூக்குரச்சி புலிநகம் ஆடையொட்டி குருவிச்சை நாயுருவி நெடுஞ்சி நறுபுளி ஆலம்பளம் எல்லாம் விலங்கு மூலம் பரம்பரையடை வித்துக்களாக காணப்படும் நீரின் மூலம் பரம்பரடையும் வித்துக்கள் தேங்காய் இறப்பர் பாக்கு தாமரை கடல் மாங்காய் என்பன நீரின் மூலம் பரம்பரடைகிற வித்துக்களாக காணப்படும் அதிர்ந்து வெடித்தல் மூலம் பரம்பரடையும் வித்துக்கள் அதிர்ந்து வெடித்தல் அதிர்ந்து வெடித்தல் மூலம் பரம்பரையும் வித்துக்கள் காசித்தும்பை நெப்பந்தி கிளிச்சாடி செடி யூட்ரிக்ளோரியா வெடிபலவர் யூட்ரிக்ளோரியா வெடிபலவர் சரிதானே இவையெல்லாம் அதிர்ந்து வெடித்தல் மூலம் பரம்பரடையும் வித்துக்களாக காணப்படுகின்றது சரிதானே மூலிகை தாவரங்கள் இதெல்லாம் ஏற்கனவே உங்களை படங்கள் எல்லாம் நான் காட்டினான் கற்பூரவள்ளி கண்டங்கத்தரி வேம்பு கிழ்காய் நெல்லி மஞ்சள் சாத்தாவாரி துளசி இஞ்சி முடக்கொத்தான் அகத்தி கற்றாழ இதெல்லாம் மூலிகை தாவரங்களாக காணப்படும் என்ன பிள்ளைகளே மூலிகை தாவரங்களாக காணப்படும் ரைட் ஓகே வித்துக்களை விசிறுவதன் மூலம் புதிய நாற்றுகளை பெறும் தாவரங்கள் வித்துக்களை விசிறுவதன் மூலம் புதிய நாற்றுகளை பெறும் தாவரங்கள் நெல் குறக்க நெல்லு பயறு உளுந்து கௌப்பி திணை என்ன வித்துக்களை விசிறுவதன் மூலம் புதிய தாவரங்களை
பெருகின்ற காணப்படுகின்றது. ரைட், ஓகே. அடுத்தது கடலாசி தயாரிக்க பயன்படும் தாவரங்கள் படையா காணிக்கணும். வைக்கோல், யூகலிப்டஸ், பைனஸ். பைனஸ் போன்ற மரங்கள் வைக்கோல், யூகலிப்டஸ், பைனஸ். மூலிகையாக பயன்படும் தாவரங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சோ, கொத்தமல்லி, வெங்காயம், வெந்தயம், சாரி வெந்தயம், கற்றாழை முடக்கத்தை சொல்லியது. உணவுக்கு பயன்படும் இலைகள் அகத்தி, முருங்கை, பசளி, வெள்ளாரை, பொன்னாங்கண்ணி. ரைட் பிள்ளைகளே, அப்ப இந்த அளவு தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய விடயங்கள். சரிதானே, எட்டு அஞ்சாவது இருந்தாலும் நாங்கள் பிந்தித்தான் இந்த வகுப்பு தொடங்கினாங்கள். பிள்ளைகளே, அடுத்த உங்களுக்கு ரெண்டு சுற்றாடல் பேப்பர் முடிச்சிட்டேன். அடுத்தது உங்களுக்கு அடுத்த பேப்பர் பதிவிடுவேன். அப்ப நீங்கள் அந்த விடயங்களை செய்ய வேணும், செய்து கொண்டிருக்க வேணும். நிறைய விடயங்கள் படிக்க இருக்கின்றது. நுண்ணறிவு வினாக்கள் சிலதுகளை நுண்ணறிவு வினாக்கள் போட்டாயின்னா அந்த பேப்பரை தான் நான் வடிவிக்க வேணும். நுண்ணறிவு வினாக்கள் உங்களுக்கு சில கடினமாகவும் இருக்கும். அப்ப கொஞ்சம் நீங்கள் படிக்க வேணும் பிள்ளைகளே. அடுத்தது உங்களுக்கு மரம், செடி, கொடிகள். ஏன்னா மரம், செடிகள், கொடிகள்ல வந்து உங்களுக்கு வினாக்களை அனுப்புவேன். வியாழக்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமை அனுப்புறது? வியாழக்கிழமை ஆ வெள்ளிக்கிழமையா? நீங்களா சொல்ல வேணும். வியாழக்கிழமை தை திருநாள் இருக்கிறதால வெள்ளிக்கிழமை நான் அனுப்புவேன். மரஞ்செடி கொடிகள் முழுமையாக கற்ற பின்பு அந்த பேப்பரை செய்ய வேணும் பிள்ளைகளே. ஓகே, பாய்ஸ் யூ. Thank you.